ஈரோடு மாவட்டம் சுட்டரிக்கும் வெப்பநிலையில் தமிழகத்தில் முதலிடத்தையும் இந்தியாவில் மூன்றாம் இடத்தையும் பெற்றுள்ளது. எனவே பொதுமக்களின் சிரமத்தை போக்கும் வகையில் ஆங்காங்கே நீர்மோர் பந்தல்கள் அமைக்க தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டார். வீட்டு வசதி, நகர்ப்புற வளர்ச்சி, மதவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி ஈரோட்டில் பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கினார். ஈரோடு காந்திஜி சாலை பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த நீர்மோர் பந்தலுக்கு வந்திருந்த அமைச்சர் முத்துசாமி அங்கிருந்து பொதுமக்களுக்கு கரும்பு ஜூஸ், இளநீர், மோர், நுங்கு, தர்பூசணி பழங்கள் போன்றவற்றை வழங்கினார்கள். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் முத்துசாமி ஈரோடு மாவட்டத்தின் வெப்பநிலையை கருத்தில் கொண்டு இங்கு வெட்டப்பட்டுள்ள மரங்களுக்கு பதிலாக நெடுஞ்சாலை ஓரங்களிலும் மரங்கள் நட நெடுஞ்சாலை துறையிடம் அனுமதி கேட்கப்பட்டுள்ளது. முறையான அனுமதி கிடைத்ததும் மரங்கள் நடப்படும் என்றார். ஏற்கனவே இது சம்பந்தமாக புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பொதுவாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் அவர்கள் என்ன பதில் கொடுக்கிறார் என்பதை பொறுத்து அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். திமுக சார்பில் ஏற்கனவே புகார் அனுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் தலைமைக் கழகத்துடைய சார்பாக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்தியாவிலே மூன்றாவது இடத்துலையும் தமிழ்நாட்டில் வந்து ஒன்றாவது இடத்துலையும் ஈரோட்டில் வெப்பநிலை அதிகமாக இருக்குது, மரங்கள் வந்து நிறைய வெட்டப்பட்ட தான் இது காரணம் சொல்லியிருக்காங்க. அகில இந்திய வானிலை மையம் ஏதாவது ஈரோட்டில் இந்த மாதிரி இப்போ வெப்பநிலை அதிகரிக்கிறதுக்கான காரணம் என்ன ஏதாவது தகவல் வந்திருக்குங்களா? இல்லை, அந்த காரணம் சரியாக நமக்கு இன்னும் வரவில்லை. ஆனால் மரங்கள் கண்டிப்பாக கூடுதலாக நட வேண்டும் என்பது ஒரு முக்கியமான கருத்து. இங்கே அந்த சாலைகள் விரிவாக்கம் செய்வதற்காக மரங்கள் வெட்டப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அங்கெல்லாம் மீண்டும் மரம் வைப்பதற்காக நாங்கள் ஹைவேஸில் அனுமதியை கேட்டிருக்கிறோம். அந்த அனுமதி கிடைத்தால் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய சார்பாக மரங்கள் வைப்பதற்கும் வேறு எங்கெல்லாம் மரங்கள் வைப்பதற்கான இடம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசின் சார்பில் இந்த ஓஆர்எஸ் கரைசல் வந்து கொடுக்கப்படும் சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க, நம்ம மாவட்டத்தில் எப்போ தொடங்கும்? இல்லை, அது வந்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுடைய சார்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அதற்கான நடவடிக்கை எடுப்பார்கள். இல்லை, அது மொத்தமாக போட்டிருக்காங்க. இல்லை, விவசாயிகளுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுக்கு மிகுந்த அக்கறை உள்ளது. ஆனால் குடித நீருக்கு பற்றாக்குறை ஏற்படும் என்று அந்த எல்லா இடத்துலையுமே இல்லை. அதனால் அவர்கள் அதிகாரிகள் அதை ஆய்வு செய்து சொன்ன காரணத்தால் தண்ணீரை இப்போ கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, அதை பாதுகாக்கப்படுகிறது. குடிநீர் தட்டுப்பாடு வராமல் தடுப்பதற்கான அத்தனை நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அரசுடைய சார்பாகவும் மாண்பும் முதலமைச்சர் அவர்கள் தனி கவனம் எடுத்து அதற்கான ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறார். இல்லை, அது வந்து இனிமேல் தான் எங்கெங்கே வரும், அதான் எங்கெங்கே வரும் என்னங்கிறது இனிமேல் தான் தெரியும்.